அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஒரு அருமையான மதுரை ஸ்டைல்ல நண்டு சூப் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் நண்டு சூப் பண்றதுக்கு 1/2 கிலோ நண்டு எடுத்து இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன நீங்க முழுசா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் மிளகு 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இந்த மிளகு சீரகத்தை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மிளகு சீரகத்து கூட ஒரு 12 பல் பூண்டு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் கூட 20 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒண்ணும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்டால அரைக்க வேணாம், சும்மா லைட்டா இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்க ஃபுல்லால அரையல, ஒண்ணும் பாதியமா தான் அரைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூப் பண்றதுக்கு ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல கூட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் எல்லா பச்சை வாசனைலாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்ப நான் எடுத்து வச்சிருக்க நண்டை சேர்த்துக்கிறேன். நண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலா நல்லா நண்டுல சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த நண்டு கூட ஒரு தக்காளி எடுத்து நம்ம நசுக்கி சேர்த்துக்கோங்க. கையில நல்லா நசுக்கிங்க, நசுக்கிட்டு சேர்த்துங்க. தக்காளி சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு அது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க மிக்ஸி ஜாரில் கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நண்டு ஃபுல்லா அமுங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு சூப்புக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அது கூட 2 கொத்து கருவேப்பிலை உருகி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி வச்சிருங்க. ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வச்சிடலாம். நம்ம சூப்புக்கு வந்து 2 விசில் விட்டாச்சு. இப்போ இதற்கு ஆவியெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக்கர்ல இருந்த விசிலோட ஆவியில அடங்கிடுச்சு. இப்போ வந்து குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்க சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு அருமையான நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.